தயாரிப்பாளர் கே ஞானவேல் ராஜா நம்ம கார்த்தியோட முதல் படமான பருத்திவிரன் படத்தையே அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணாரு சோ பருத்தி வீரன் அதுக்கப்புறம் நான் மகா நல்ல மெட்ராஸ் சிறுத்தை இப்படி கார்த்தியை வச்சு பல ஹிட் படங்களை அவர் தான் தயாரிச்சுருக்காரு ஸோ அப்படிப்பட்ட ராஜா அவர்கள் இப்போ சியான் விக்ரம் வச்சு தங்கலான் சூர்யா வச்சு கங்குவா படங்களை இருக்காரு அதே சமயத்தில் கார்த்தியோட ஜப்பான் படத்துக்கும் அவர் தான் தயாரிப்பாளர் இந்த படத்தை குக்கு ஜோக்கர் படங்களின் இயக்குனர் ராஜு முருகன் தான் இயக்கிட்டு இருக்காரு இப்போ இந்த படத்தை பற்றி அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த படம் எட்டு நாள் தான் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு ஆனாலும் கூட இந்த படத்தோட டீசரை நிச்சயமாக நான் வந்து விரைவில் வெளியிடுவேன் அது எப்போ அப்படின்னா கார்த்தியோட பிறந்த நாளான மே இருபத்தி அஞ்சாந்தேதி நான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த ஜப்பான் கார்த்தியோட இருபத்தி அஞ்சாவது படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கு அதே சமயத்தில் கார்த்தியோட இன்னொரு படம் என்ன அப்படின்னா ஸ்டுடியோக்கின் ராஜா தயாரிக்கிற நலன் குமாரசாமி இயக்கிற அந்த படம் தான் அது கார்த்தியோட இருபத்தி ஆறாவது படம் இப்போது இந்த படத்தை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இந்த படத்தோட கன்டென்ட் இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும்னு நான் பில்டப்லாம் கொடுக்க விரும்பலை ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த படத்தோட பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கன்னா இந்த படத்தோட பிஸ்னஸ் வந்து முடிஞ்சிருச்சு அதுவும் எப்படின்னா கார்த்தியோட திரையுலக வாழ்க்கையிலேயே இது வரைக்கும் அவருக்கு என்ன அதிகபட்சமான பிஸ்னஸ் இருந்துச்சோ அதை விட ரெண்டு மடங்கு நலன் குமாரசாமி இயக்கிற கார்த்தியோட இருபதாவது படத்துக்கு வந்து நடந்துருக்கு ஸோ இதுவரைக்கும் வாங்கினதை விட இரண்டு மடங்கு தொகையை போட்டி போட்டு கொண்டு அந்த படத்தை வாங்கியிருக்கங்க ஸோ ஒரு பக்கம் நம்ம ராஜு முருகனோட ஜப்பான் இன்னொரு பக்கம் நலன் குமாரசாமியோட கார்த்தியோட இருபத்தி ஆறாவது படம் ஸோ ரெண்டு வித்தியாசமான இயக்குநர்கள் கார்த்தியை வச்சு எடுக்கிறாங்க அப்படிங்கும்போதே கண்டிப்பாக இந்த படங்கள் மெட்ராஸ் மாதிரியோ தீரன் அதிகாரம் ஒன்று போலவோ கைதி போலவோ வித்தியாசமான பிரம்மாண்டமான வெற்றி படங்களாக அமையும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் ஸோ கார்த்தியோட பிறந்தநாளின மே இருபத்தி அஞ்சாந்தேதி ஜப்பான் படத்தோட டீசர் ரிலீஸு ஸோ அந்த டீசருக்கு யாராலெல்லாம் காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கவுன்பாக்ஸில் சொல்லுங்கள்